கடவுள் அனுக்கிரகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்களுக்குரிய அதி தேவதைகள். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதை இருக்கிறது. அந்த அதி தேவதையை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்தால் நமக்கு சகல விதமான நன்மைகள் நமக்கு நடக்கும். அந்த தெய்வத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறேன். மேலும் இதை எப்படி எந்த நாளில் வழிபட்டால் மேலும் சிறப்பானது என்ற ஒரு தகவலையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு நட்சத்திரத்திற்கும் உரிய அதி தேவதைகள் என்னென்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அது உங்களோட நட்சத்திரங்கள் வரதை குறித்து வச்சுக்கோங்க. உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் இற நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதை வந்து நோட் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த அதி தேவதையை வழிபட்டால் அவர்கள் வாழ்நாளில் எல்லா சகல செல்வங்களையும் அவர்கள் பெற முடியும் என்று பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தேவியை அவங்க வணங்கலாம். அடுத்ததாக, பரணி நட்சத்திரக்காரர்கள் எந்த அதி தேவதையை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, துர்கா தேவியை அவங்க வணங்கணும். அடுத்து, கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த அதி தேவதையை வணங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எந்த அதி தேவதையை வணங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேவரை வணங்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணரின் அம்சம், அந்த ஃபோட்டோ கூட வச்சு நீங்கள் வணங்கலாம். கிருஷ்ணரின் சன்னதி ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபடலாம். அடுத்ததாக, மிருக சிருஷ்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். நவக்கிரக ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பார், அங்கே கூட போயிட்டு நீங்கள் அவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை அவர்கள் வணங்க வேண்டும். அடுத்து, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். பெருமாளை வணங்கணும். பெருமாள் அவதாரத்திலே முக்கியமாக ராம அவதாரத்தை அவர்கள் வணங்கினால் மிகவும் சிறப்பானது. அடுத்ததாக, பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த அதி தேவதையை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். நவக்கிரக ஸ்தானத்துக்கு போயிட்டு குரு பகவானை வணங்குங்க, சரிங்களா? அவர்கள் வணங்கினா உங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கும். அடுத்து, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எந்த அதி தேவதையை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் அவரை வணங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாகம்மனை வணங்கலாம். இந்த இரு தேவத்தையும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்கினால் சிறப்பானது. அடுத்ததாக, மகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானை வணங்க வேண்டும். தினம் தினம் காலையில் சூரிய நமஸ்காரம் கூட இவங்க செய்யலாம். அடுத்ததாக, பூரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவியை, அம்மன் தெய்வங்களை வணங்க வேண்டும். உத்தர நட்சத்திரக்காரர்கள் எந்த அதி தேவதையை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தேவியை அவர்கள் வணங்க வேண்டும். அடுத்ததாக, அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, காயத்ரி தேவியை வணங்க வேண்டும். காயத்ரி ஸ்லோகம் கூட சொல்லலாம் தினமும். அடுத்ததாக, சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வாரை அவர்கள் வணங்க வேண்டும். அடுத்ததாக, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை அவர்கள் வணங்க வேண்டும். அடுத்ததாக, விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணரை வணங்க வேண்டும். அடுத்ததாக, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஹயக்ரீவரை அவர்கள் வணங்க வேண்டும். அடுத்ததாக, மூலம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வானாளில் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர். ஜம்புகேஸ்வரர் ஸ்தலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் பஞ்சபூத திருத்தலங்களில் நீர் தத்துவத்தை அடிப்படையாக ஒரு கொண்ட ஒரு ஸ்தலம். இவர் எங்கே அந்த ஸ்தலம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் திருவானைக்காவல் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கிறது. அங்கே தான் இந்த ஜம்புகேஸ்வரர் இருக்கார். இவரோட படத்தை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து வணங்கி வரலாம். அடுத்ததாக, இன்னொரு தெய்வத்தை புராட நட்சத்திரக்காரர்கள் வணங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வருண பகவானை அவர்கள் வணங்கலாம். அவரும் வந்து மழை தருபவர், அவரையும் வணங்கலாம். அடுத்ததாக, உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும். அடுத்ததாக, அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அனந்த சயன பெருமாள். அனந்த சயன பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் என்கிற பாமின் மீது படுத்திருப்பார், சரிங்களா? பார்க்கடலில் படுப்பிறப்பு போன்ற ஒரு அம்சம். இந்த உருவத்தை அவர்கள் வணங்க வேண்டும். அடுத்ததாக, சதயம் நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, காலபைரவரை வணங்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மிருத்யுஞ்சேஸ்வரர் இவரை வணங்கலாம். இவர் வந்து சிவபெருமான். இவர் வந்து எந்த இடத்துல இவரோட ஆலயம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது.
இந்த ஆலயத்துடைய சிவபெருமான அவர்கள் வணங்கலாம். இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் ஆயில் கூடும் என்ற ஒரு தகவல் கூட இருக்கிறது. ஆக இந்த மிருத்யுஞ்சீஸ்வரையும் அவர்கள் வணங்கலாம். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா குபேரனை வணங்க வேண்டும். குபேரோட படத்தை அவர்கள் வாங்கி வீட்டில் வச்சு தொடர்ந்து வழிபட்டு வரலாம். அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா காமதேனு பசு. இப்போ நம்ம பூலோகத்தில் இருக்கிற பசுக்கள் இருக்கிறது, அதே மாதிரி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசு தான் காமதேனு பசுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காமதேனு பசு வந்து படத்தை கன்றுடன் இருக்கிற மாதிரி வந்து வாங்கி அவர்கள் வீட்டில் வைத்து தொடர்ந்து வழிபட்டு வரலாம். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை அவர்கள் வணங்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா சனி பகவானை வணங்க வேண்டும். பொதுவாக சனிக்கிழமையில் கூட போயிட்டு சனி பகவான் வந்து நவக்கிரக சன்னதியில் இருப்பார், அவரை வணங்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 20 நட்சத்திரத்திற்குரிய அதி தெய்வதைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து நீங்கள் வணங்கி வரும்பொழுது உங்கள் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். எப்பாற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அதி தேவதையை நீங்கள் நினச்சி வணங்கும் போது உங்களுக்கு நிச்சயம் இந்த தெய்வங்கள் உங்களுக்கு துணை நிற்கும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கிறது, சரிங்களா? அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இப்போ ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் ஓடிட்டுருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நட்சத்திரம் ஓடுதுன்னு வச்சிங்களேன், உங்களோட ஜென்ம நட்சத்திரம் இந்த நாளில் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், சரிங்களா? இப்போ உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வந்து கிருத்திகை அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா நீங்கள் கேலண்டரில் பார்த்து வச்சுக்கோங்க எந்த நாளில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது என்று பார்த்துட்டு அந்த நாளில் என்ன செய்கிறீங்கன்னா இந்த தெய்வத்தின் கோயிலுக்கு, சரிங்களா, இப்போ இந்த தெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டீங்கன்னா மிகவும் சிறப்பானது. நீங்கள் இந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையை நீங்கள் வழிபட்டால் மிகவும் சிறப்பானது. ஒரு பூஜை செய்து வழிபடுவது, இல்லை இந்த தெய்வத்தின் படத்தை வைத்து ஒரு படையல் போட்டு வழிபடுவது, இல்லை உங்களால் முடிந்த ஒரு சிறிய வழிபாடு நீங்கள் செய்வது மிகச்சிறந்தது. மற்றபடி நீங்கள் தயனமும் வழிபட்டு வரலாம், சரிங்களா? ஜென்ம நட்சத்திர நாளில் கொஞ்சம் முக்கிய ஒரு விரதமாக இருந்து கூட நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபட்டால் மிகவும் சிறப்பானது. அந்த விஷயத்தை முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களோட நட்சத்திரம் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் நோட் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.